இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது வனாந்திரத்தில் அவர்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஒரு கட்டத்தில் அந்த மன்னா நின்று போயிற்று. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் தானியத்தை சாப்பிட்ட உடனே மன்னா நின்று போயிற்று. தேசத்தின் பலனை சாப்பிடுவதற்காகத்தான் மன்னா பொழிவது நின்றது. இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். காரணம், புதிய விஷயங்களுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக. பழையன கழிந்ததால் தான் புதியன உட்புக முடியும். ஐயோ, இந்த வேலை என்ன விட்டு போயிடுச்சே என்று நீங்கள் நினைக்கலாம். அதைவிட புதிய பெரிய வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது. சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போயிருக்க. உங்க வாழ்க்கையில் தேவன் திட்டமிட்டுள்ள அடுத்த லெவலை அடைவதற்கு தான் இந்த பிரிவு. இழந்து போன எதையும் நினைத்து வேதனைப்படாதீர்கள். தேவன் அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்து கொண்டு போக போகிறார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் நல்ல வசதியாக மதிப்போடும் மரியாதையோடும் இருக்கிறார். பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். அப்போது சிறைச்சாலையிலிருந்து நாட்டின் பெரிய அதிபதியாக மாற்றப்படுகிறார். போத்திபார் வீட்டிலேயே இருந்திருந்தால் அந்த வீட்டில்தான் அதிபதியாக இருந்திருப்பார். ஆனால் அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போனதால் தான் அடுத்த நிலையாகிய நாட்டின் அதிபதியாக்கப்பட்டான். இப்பொழுது காணப்படுகிற இந்த நிலை நிரந்தரமல்ல, காணப்படாத அடுத்த நிலையே நிரந்தரம். எனவே முழுவதும் தேவனிடம் சரணடைந்து விடுங்கள். அவர் உங்களை நீங்களே அதிசயப்படும்படி உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி எசப்பா. அப்பா, எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அப்போ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. என்ன வேதனையோடு இருக்காங்களோப்பா, என்ன கண்ணீர் வடிக்கிறாங்களோப்பா, இனி அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்கக்கூடாதுப்பா. அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் இவங்க பார்க்கணும் ஏசப்பா. இன்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. காணப்படுகிற இந்த லேசான உபத்திரவம் உடனே மாறும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. காணப்படாத நித்தியமானவைகளை இந்த பிள்ளைகள் அனுபவிக்கணும் ஏசப்பா. அமேன். மன்னா நின்ற போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா நுழைந்தார்கள். அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றைக்கு கூட இந்த பிள்ளைகள் இழந்து போன எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அடுத்த பெருக்கத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற நிலை ஏசப்பா. அமேன். அவங்க இருதயத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. இருதயம் முழுவதும் உடைய சமாதானத்தால் நிரம்பட்டும் ஏசப்பா. இழந்து போன எதை நினைத்தும் அவங்க வருந்தாதபடிக்கு அவங்க வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்வினை அவர்கள் கண்களில் காட்டுங்க ஏசப்பா. ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை ஸ்தோத்திர ஏசப்பா. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இதே மாதிரி அப்பா இப்படியே அவங்க போயிருமோ இந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கு அப்பா நீங்கள் இன்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்க ஏசப்பா. வாக்குத்தத்தம் பண்ணுறீங்க ஏசப்பா. வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அமேன் எடுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதை நீங்கள் அப்பா வாக்குத்தத்தமாக அந்த பிள்ளைகளுக்கு இன்று சொல்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. அமேன். சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் நோய்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டீங்க ஏசப்பா. நாங்கள் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நீங்கள் தரித்திரரானீங்கப்பா. அப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் வந்துச்சு ஏசப்பா. உலகம் கொடுக்க முடியாத உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய காரணியத்தால் எங்களை இழுத்து கொண்டீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறீங்க, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னை நினைத்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா, எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்வதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.